hi students how are you good morning okay now we are going to see what about adulteration topic. adulteration means adulteration okay you might have heard of the story of a young mathematician scientist and engineer in greek named archimedes who is said to have run through the streets of syracuse yelling eureka which means i have found it வெதர் திஸ் இஸ் யர் ட்ரூ ஸ்டோரி ஆர் நாட் இஸ் ஸ்டில் நாட் நவுன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸ் ஒரு சயின்டிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜினியர் க்ரீக் நேம் அவரோடது ஆர்க் அவருடைய நேம் என்ன அப்படின்னா ஆர்கிமிடிஸ் இவர் என்ன பண்ணுறாரா ஒரு நாள் ஸ்ட்ரீட்டில் வேகமாக ஓடுறாராம் ஒரு பேரை சொல்லிக்கிட்டே போகிறாங்க என்ன பேர் அப்படின்னா யுரேகா யுரேக்கா அப்படின்னு ஒரு நேமை சொல்லிக்கிட்டே ஓடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க யுரேக்கா அப்படின்னா என்ன மீனிங்னா ஐ ஹாவ் இட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறாராம் இது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரி இது வந்து பொய்யான கதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நாம் பார்க்க போகிறோம் இட் இஸ் செட்ட அரவுண்ட் டூ ஃபிஃப்டி பிசிஇ ஹெய்ரோ தி கிங் ஆஃப் சைரகியூஸ் ஒரு மன்னர் ஒருத்தர் சைரகியூஸ் அப்படின்னு ஒரு கிங் ஒருத்தவர் இருக்கார் வாண்டட் டு ஹாவ் ஏர் கோல்டன் க்ரோன் ஆஃபர் டு ஏ டெம்பிள் அவர் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு பொருளை வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது க்ரோன் அப்படின்னா கிரீடம் இருக்கு இல்லையா இதை வந்து கோயிலுக்கு நம்ம கொடுக்கணும் ஒரு தங்கத்தால் ஆன கிரீடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஃபார் தட் ஹீ ஹாவ் ஏ ப்ரீசியஸ்லி மெஷர்டு பல்க் ஆஃப் கோல்டு டு ஏ கோல்டு ஸ்மித் அண்ட் ஆர்டர்டு ஹிம் டு கிராஃப்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா பல்காக நிறைய ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு போய் கோல்டு ஸ்மித் அப்படின்னா பொற்கோளர் இருக்கு நகையெல்லாம் இல்லையா அவங்கள்ட்ட கொண்டுட்டு போயிட்டு கொடுக்குறாரு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா கிராஃப்ட் ஏ பியூட்டிஃபுல் லூரல் ரீத் ஃபார் த டெம்பிள் இதை நான் வந்து கோயிலுக்கு கொடுக்க போகிறேன் ஒரு கிரீடை மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அந்த கிரீடை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு அழகான ஒரு நினைவு சின்ன மாதிரி இருக்கணும் இலைகள்லாம் இருக்கும் இல்லையா இலைகள் மாதிரி இருக்கக்கூடிய லூரல் ரீத் லூரல் அப்படின்னா நினைவு சின்னம் ரீத் அப்படிங்கிறது இந்த மலர் வளையம் இருக்குது இல்லையா மலர் வளையம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும் அந்த கிராஃப்ட் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிரீடை மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஸ்மித்துக்கிட்ட சொல்லிட்டு வராங்க ஆஸ் பர் த ஆர்டர் த கோல்டு ஸ்மித் டெலிவர்டு த க்ரோன் அவர் சொன்ன மாதிரியே அவரும் அந்த க்ரோனை செஞ்சு கொடுத்துட்டாரு தென் கிங் ஹீரோ ஹியர்டு ரூமர்ஸ் அந்த இங்கே இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய வதந்திகள் வருது அவர்கிட்ட அபோட் த கோல்டு ஸ்மித் மிக்சிங் சில்வர் ஆரிய லைட்டர் மெட்டல் டு த கோல்டு அவர் அந்த குரோன் இருக்கு இல்லையா அந்த கோல்டில் வந்து சில்வர் சில்வர் இருக்கு வெள்ளி பொருளையும் இல்லை அப்படின்னா லைட் வெயிட் இருக்கக்கூடிய மெட்டல் ஏதோ அதுக்கு அந்த கோல்டு கூட அவரை மிக்ஸ் பண்ணி அந்த பொருளை செஞ்சு கொடுத்துட்டாங்க அது கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் அவர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது தி தி கிங் வாஸ் ஜஸ்ட் ஸோ ஹி டிட் நாட் வாண்ட் டு பனிஷ் த கோல் ஸ்மித் பேஸ்ட் ஆன் த ரூமர்ஸ் அந்த அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை கண்டிப்பாக நம்ம அவர் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காரா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் அவரை பனிஷ் பண்ணணும் அந்த வதந்திகளை நம்பி நம்ம பனிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹி ஆஸ்க் டு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு ஆர்கிமிடிஸ் டு ஃபைண்ட் ஏ வே டு செக் த பியூரிட்டி ஆஃப் த மெட்டீரியல் யூஸ்டு வித்தவுட் டெஸ்ட்ராயிங் த பியூட்டிஃபுல் க்ரோன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயது ஆகக்கூடிய ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிற ஒருத்தவரை கூப்பிட்டு இந்த குரோன் அப்படிங்கிறது வந்து உண்மையான பொருளாக அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அது தான் ஃபுல்லுமே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத டெஸ்ட்ராயிங் அப்படின்னா அழித்தல் அதை அழி அந்த அழகான குரோனை அழித்தாவது நீங்கள் அதில் இருக்கக்கூடியது உண்மையான பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அழிக்காமல் அதாவது வித்தவுட் டெஸ்ட்ராயிங் அழிக்காமல் அந்த பொருளை அந்த குரோனில் இருக்கக்கூடியது ஃபுல்லுமே கோல்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆர்கிமேடி ஸ்டார்டட் திங்கிங் அவரும் நம்மளோட என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கார் இஸ் ஹீஸ் வேர்த பப்ளிக் பாத்ஸ் ஹி வாஸ் திங்கிங் ஆஃப் திஸ் அவர் குளிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பயும் அவருக்கு அந்த நினைவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஹி டிப் ஹிம் செல்ஃப் இந்த பாத் டப் அந்த குளிக்கிற அறையில் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும்ல அந்த தொட்டியில் படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் சா வாட்டர் ஸ்பில்லிங் அந்த பாத்து டப்பு இருக்குதுலையே அது ஃபுல்லுமே வாட்டர்ஸ் வந்து ஃபில் ஆகி இருக்கிறத அவர் பார்க்குறாரு ஹி டிப் ஹிம் செல்ஃப் மோர் இன் டு வாட்டர் அண்டு மோர் வாட்டரு காட்டர் டிஸ்பிளேஸ்டு அவர் அந்த தொட்டியில் விடுறாரு அவருடைய வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கான தண்ணி வந்து கீழே போகிறத அவர் பார்க்குறாரு இப்போ இப்போ நாமளே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லுமே தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தீ அந்த தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்த பா அந்த பாத்திரத்தில் கூடிய தண்ணி வந்து கீழே வழிஞ்சி வரும் எவ்வளோ அளவுக்கு கீழே வழிஞ்சி வரும் அப்படின்னா நாம் அதில் போடக்கூடிய பொருள் வந்து எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அவ்வளோ வெயிட்டுக்குரிய தண்ணி கண்டிப்பாக கீழே வரும் இதில் இருக்கக்கூடிய டென்சிட்டி அளவே இருக்கக்கூடிய அதே அளவுக்கு தண்ணி கீழே வழிஞ்சி வரும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் இதை தான் அவர் கண்டுபிடிக்க இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆரக்க இதை தான் அவர் பார்க்குறாரு ரிலீஸ்டு ஹி ரியலைஸ்டு தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேட்டிங் டிஸ்ப்ளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ் வால்யூம் விச் ஈஸ் சப்மெர்ஜி இன் வாட்டர் நம்ம அந்த ஒரு பொ தண்ணியில் ஒரு பொருளை வந்து முழுவதுமாக மூழுவடிக்கிறதுக்கு ஃபுல்லாக அது மூழ்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இடத்த அது ஆக்குப்பை பண்ணணும் அப்போ த அந்த அளவுக்கு தண்ணி அது வெளியே ஏற்றிட்டு தான் அதுக்குள்ளால் ஃபுல்லமே மூழ்கும் அப்படிங்கிறது ஒரு விதி ஓகேவா ஆர்கூமெண்ட் இஸ் ஹாட் ஸோ எக்ஸைட்டட் தட் ஹீ இஸ் செட் டு ஹேவ் ரன் த்ரூ த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சைரோக்யூஸ் நேக்குடு எல்லி யுரேகா இதை தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது தண்ணியில் ஒரு பொருளை தூக்கி போகிறோன்னா அந்த வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்குரிய அளவுக்காக இருக்கக்கூடிய தண்ணியை வெளியில் எடுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் யுரேகா யுரேகான்னு சொல்லிட்டு அந்த சைரோக்யூஸ் அப்படின்னு இருக்கா இல்லையா அவரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு தி கிங் புட் திஸ் ஃபைண்டிங் த ஆஃப் அண்ட் அண்டு தட் த கோல்டு ஸ்மித் ஹேட் சீட்டட் ஹிம் இப்போ நான் அவர் என்ன சீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இஃப் யார் கோல்டு பீஸ் அண்ட் ஏன் சில்வர் பீஸ் ஆஃப் நூன் மாசிஸ் இன் வாட்டர் இப்போ எந்த பொருளுடைய வெயிட் அதிகம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா தே வில் டிஸ்ப்ளேஸ் டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ் ஆஸ்தேன் டென்சிட்டி ஆஃப் கோல்டு இஸ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் சில்வர் இப்போ சில்வரும் கோல்டும் இருக்கும் அப்படின்னா இதில் கோல்டு இருக்குது இல்லையா இதோடைய டென்சிட்டி தான் அதிகம் சில்வருடைய டென்சிட்டி வந்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க சேதம் மாஸ் ஆஃப் ரீப்ளேஸ் த அமௌண்ட் ஆஃப் கோல்டு அண்டு சில்வர் பை த கோல்டு ஸ்மித் ஈஸ் தேம் ஸோ தட் த கிங் ஒன்ட் ஃபைண்ட் அவுட் கோல்டு வந்து வெயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது எந்த ஒரு பகு பொருள்லேயும் போயிட்டு ஈஸியாக அதை சேர்க்கக்கூடிய தன்மை இடப்பெயர்ச்சி தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க த மாஸ் ஆஃப் ரீப்ளேஸ்டு அமௌண்ட் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் பை த கோல்டு ஸ்மித் இஸ் த சேம் ஸோ தட் த கிங் ஒன்ட் ஃபைண்ட் அவுட் அவர் என்ன தவறு இதில் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்கிறாங்க டென்சிட்டி ஆஃப் கோல்டு இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் சில்வர் கோல்டுக்கு தான் வந்து கிரேட் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம் தென் த வால்யூம் ஆஃப் கோல்டு ஷுட் பி லெஸ் ஆனால் இதோடைய வால்யூம் வந்து கம்மியாக கோல்டுக்கு வந்து வால்யூம் கம்மி டென்சிட்டி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க தட் இஸ் கோல்டு ஷூட் டிஸ்பிளேஸ் லெஸ் வால்யூம் இஃப் கோல்டு அண்டு சில்வர் இஸ் மிக்ஸ்டு கோல்டு நம்ம சில்வரையும் மிக்ஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தென் த வால்யூம் டிஸ்பிளேஸ்டு வில் பி மோர் கம்பேர்டு டு த குரோன் மேட் வித்து பியூர் கோல்ட் அலோன் அந்த வெள்ளியால் அந்த பொருளை வந்து செஞ்சுட்டு கோல்டில் போய்ட்டு அதை டிப் பண்ணி அந்த கோல்டு ஸ்மித் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இதில் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் சீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்படி தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ அப்போவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடல்ட்ரேஷன் நடந்துருக்கு கலப்படம் அப்படிங்கிறது நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடல்ட்ரேஷன் இன் டெய்லி லைஃப் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன அடல்ட்ரேஷன்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யூ யூசி பியூட்டிஃபுல் ஷைனி ஆப்பிள்ஸ் யுவர் நியர்பை ஃப்ரூட் ஷாப் நம்ம ப வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் அழகான ஆப்பிள்லாம் பார்த்துருப்போம்ல பார்க்கக்குள்ள நல்லா பல பலன்னு அழகாக இருக்கும் இட் வாஸ் ஸோ ஷைனி தட் இட் லுக்ட் எவ்ரி ஃப்ரெஷ் அது தினமுமே நம்ம ஒரே ஆப்பிள் தான் பார்ப்போம் நமக்கு தெரியாது எப்போ பார்த்தாலும் நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே தான் நமக்கு தெரியும் யூ சாய லேபிள் ஆன் இட் இஸ் சேவிங் இட் இஸ் ஃப்ரம் காஷ்மீர் அண்டு டெலிவர் ஃபாம் ஃப்ரெஷ் டு யூ அவங்க என்ன லேபிள் ஓட்டிருப்பாங்க அதை அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக காஷ்மீர்லேருந்து இப்போ தான் வந்து இறங்குச்சி அந்த ஆப்பிள் அதுதான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க யூ பை ஃபைவ் ஆப்பிள் ஃபார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நாம இந்த ஆப்பிளை வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து நம்ம அதை வாங்கிட்டு வரோம் ஒன்ஸ் யூ ரீச் ஹோம் யுவர் மதர் டெல்ஸ் யூ To first ஃபர்ஸ்டு ஸ்கிராஃப்ட் டூ த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்பிள் அண்டு வா see the நாம் அந்த ஆப்பிளை பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பலவளன் இருக்கும் இல்லையா அதோடைய சர்ஃபேஸ் அதோடைய மேற்பரப்பு இருக்குது இல்லையா அதை நம்ம லைட்டாக சொர ஒரு நெய்ஃப் வச்சுட்டு அதை நம்ம லைட்டாக சுரண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒரு மெழுகு மாதிரி ஒரு பொருள் வரத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள் வித் வாக்ஸன்ஸ் அடல்ட்ரேஷன் ஏஜ் அதில் என்ன இருக்குது அப்படின்னா மெழுகு மாதிரி ஒரு பல பலன் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் அதுக்கு மேலே தடவி நிறைய டைப்பில் அடல்ட்ரேஷன்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபுட்டு அடல்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெல்த்தி ஃபுட்டு இஸ் எவ்ரி சிட்டிசன்ஸ் ரைட் பட் கேன் வி மேக் ஷுர் தட் த ஃபுட் அவைலபிள் இன் த மார்க்கெட் டுடே இஸ் ப்யூர் நாம் எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சத்து மிக்க பொருளாக உள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நாம் சாப்பிட மார்க்கெட்டில் வாங்கக்கூடியது எல்லாமே பியூராக இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கொஷின் மார்க் தான் நம்மளால அதை சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மானிட்டரி க்ரீட் ஹேஸ் ஈவன் ஃபோர்ஸ் சம் வெண்டர்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்டு அடல்ட்ரேட் ஃபுட் சப்ஸ்டன்சஸ் டிஸ்பைட் த வெல் நோன் ஹசார்டர்ஸ் நம்ம அதில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்கு அப்படிங்கிறதையும் அதில் என் அதில் கலந்துருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு என்னென்ன ஹஸார்டர்ஸ் தீவி விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு சில ஃபுட் அடல்ட்ரேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க விஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் ஆர் பீயிங் டிப்பிடி இன் கெமிக்கல்ஸ் டு இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் அண்டு டு லுக் ரிப்பு விஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா காய்கறிகள் பழங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கா கெமிக்கல்ஸ் இருக்குது அதில் டிப் பண்ணி அதில் மூழ்க செய்து வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் நிறைய நாள் வரைக்கும் அந்த காய்கறிகள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பழங்கள் வந்து இயற்கையாகவே பழுத்துனா ரொம்ப டப் பழுத்து வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் நம்ம கெமிக்கல் ஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே பழுத்து விற்பனை ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதில் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆட டு கிரைன்ஸ் அண்டு பல்சஸ் டு இன்க்ரீஸ் த வெயிட் அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இம்ப்யூரிட்டிஸ் தேவையில்லாத பொருட்கள் இப்போ நம்ம உளுந்து அரிசி அது மாதிரிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு சில கல் நிறைய கல் மண் அது மாதிரிலாம் கிடக்கும் இதுவும் வந்து ஒரு அடல்ட்ரேஷன் தான் ஏன் அதை போடுறாங்க அப்படின்னா அதோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக இதில் ஒரு சின்ன அடல்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் அண்டு அதர் சப்ஸ்டன்சஸ் இஸ் ஆடே டூ ப்ராடக்ட்ஸ் லைக் மில்க் அது மாதிரி ஒரு சில பொருட்களில் வாட்டரை வந்து அதிகமாகவே ஆட் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா மில்க் இல்லையா அதில் நிறைய வாட்டரை ஆட் பண்ணி தான் விற்பனை பண்ணுறாங்க அப்போ அது ஒரு அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க காஸ்டிக் சோடா ஆர் பேக்கிங் சோடா இஸ் ஆடே டு ரைஸ் டு மேக் இட்டு லுக் ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து என்ன ஆட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடான்னு ஒன்று இருக்குது அது கூட ரைஸ் ஆட் ரைஸில் அதை ஆட் பண்ணி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா ரைஸ் வந்து அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சரி ஓகே இதோட நம்ம முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இது என்ன ஹோம் ஒர்க் அப்படின்னா அந்த ஃபுட்டு அடல்ட்ரேஷன்ஸு கீழே ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஃபோர் பாயிண்ட்ஸை மட்டும் ஒன் டைமு ஹோம் ஒர்க்காக எழுதணும் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இந்த ஃபோர் பாயிண்ட்ஸே நாம் வச்சுக்கலாம் ஓகேவா தேங்க்யூ